தமிழ் தேசிய அரசியலில் நீடிக்க தகுதியற்றவர் விக்னேஸ்வரன் சுகாஸ். இந்தியாவும் தமிழ் கட்சிகளும் திரைமறைவில் காதல், வீரசேகர எச்சரிக்கை. மஹிந்தவை கிழட்டு மாயினா என விமர்சிப்பவர்களுக்கு நாமல் வழங்கியுள்ள பதிலடி. யாழில் கலாச்சார சீரழிவு, விடுதியில் சிக்கிய மூவர். கிளிநொச்சி ஏனையின் வீதியில் தரைகட்டு ஓடிய பேருந்தால் நேர்ந்த சம்பவம். இறக்குமதி பொருட்களின் விலையில் திருத்தம் உரிய முறையில் இடம்பெறுகின்றதா, ஆராய நடவடிக்கை. போதைப் பொருளுடன் சுற்றி திரிந்த பெண் ஒருவர் கைது. கொழும்பில் பார்ட்டி செய்த மோசமான காரியம், அதிர்ச்சியில் போலீசார். பரீட்சை நிலையத்தில் தமிழுக்கு வந்த சோதனை, தமிழ் முகநூல் போராளிகள் கொந்தளிப்பு. தமிழ் திரைப்படங்களே சிறுவர்கள் மத்தியில் வன்முறையை தூண்டுகின்றன, டயானா ஆவேசம். கிளிநொச்சி நடைபாதையில் முகநூல் பார்த்து கொண்டு சென்ற இளைஞனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இன்றைய தினம் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வீதியின் சந்தேகத்துக்கிடமானவர்களின் நடமாட்டங்கள் காணப்படுவதாகவும், அதன் ஊடாக அங்கு கலாச்சார சீரழிவுகள் இடம்பெறுவதாகவும் போலீசாருக்கு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் குறித்த விடுதியினை யாழ்ப்பாண போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் முற்றகையிட்டு சோதனையிட்டனர். இதன்போது உரிய பதிவுகளின்றி விடுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த தகிவலை பகுதியைச் சேர்ந்த இருப்பெண்களை போலீசார் கைது செய்துள்ளதுடன் விடுதியின் முகாமையாளரையும் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட இரு பெண்களையும் முகாமையாளரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி ஏனையின் வீதி திரேசம்மாள் கோவிலுக்கு அருகில் சற்று வீதி பாதுகாப்பு தூண்களை இலங்கை போக்குவரத்து பஸ் வண்டி மோதி தள்ளியது. இதன்போது பயணிகள் அவருக்கும் பாரிய சேதமில்லை, எனினும் பேருந்தின் கதவு மற்றும் மிதிபல என்பன சேதமடைந்துள்ளன. பூநகரிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தே தரைக்கட்டு ஓடி வீதி பாதுகாப்பு தூண்களை மோதியுள்ளது. இந்த நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகள் அவதிப்பட்ட நிலையில் சற்று நேரத்தில் மாற்று பஸ் வண்டி வரவழைக்கப்பட்டு பயணிகள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கிராண்ட் பாஸ் கொஹன் ஹேனேமுல பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் இருந்து 610 மில்லி கிராம் போதைப் பொருள், 50 கிராம் ஐஸ், 3 கிலோ 240 கிராம் கேரள கஞ்சா மற்றும் 900 மாத்திரைகள் ஆகியவற்றை கைப்பற்றியதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 50 லட்சம் ரூபாய் என கூறப்படுகின்றது. சம்பவத்தில் கைதான சந்தேக நபர் ஹேனமுல பிரதேசத்தில் வசிக்கும் 67 வயதான பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஜலதோஷத்திற்காக ஆவி பிடித்த மாணவி வெந்நீர் பானைக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகேயுள்ள பூமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கௌசல்யா தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். சில நாட்களாக ஜலதோஷத்தால் அவதிப்பட்ட அவர் வெந்நீரில் மருந்து கலந்து ஆவி பிடித்தார். அப்போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு வெந்நீரிலேயே மயங்கி விழுந்துள்ளார். அருகில் யாரும் இல்லாததால் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக வெந்நீர் பானைக்குள் தலை மூழ்கிய நிலையில் கௌசல்யா கிடந்துள்ளார். அதன் பிறகு அங்கு அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலே அவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கௌசல்யா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உலகின் தொன்மையான மொழிகளில் மூத்த மொழி எதுவென்றால் அது தமிழ் மொழிதான். செம்மொழி என அங்கீகாரம் பெற்ற தமிழ் மொழி இன்றைய டிஜிட்டல் உலகிலும் நிலைத்திருக்கின்றது. இருந்தாலும் அண்மைய காலமாக தமிழுக்கு ஏனோ பல்வேறு விதமான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய தினம் காப்போதா சாதாரண பரீட்சைகள் ஆரம்பமாகியுள்ளன. நாட்டில் இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த வருடம் மார்கழி மாதத்தில் நடத்தப்பட வேண்டிய பரீட்சையானது 2023 மே மாதம் இறுதியில் இடம்பெறுகின்றது. இன்று காலை 8:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பமான நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை பரீட்சை நடைபெறவுள்ளது. இதனிலையில் பரீட்சை நிலையம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையில் பரீட்சை இடம்பெறும் நிலையத்தின் அனுமதியை பேணுமாறு சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் தப்பு தப்பாக, அதாவது பரீட்சை நிலையம் என்பதை நலயம் எனவும் அமைதி என்னும் சொல்லை அமதையை என்றும் எழுதப்பட்டுள்ளது. இந்த நிலையில் என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனை என சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்து வருகின்றனர். தமிழ் திரைப்படங்கள் சிறுவர் மத்தியில் வன்முறைகளை தூண்டுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பகுஜன ஊடக அமைச்சின் ஆலோசனை செயற்குழு கூட்டத்தின் போது ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்த கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோகானிசன் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். அத்துடன் டயானா கமகே தனது கூற்றை மீளப்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து ஊடக நிறுவனங்களின் பிரதானிகள், செய்திப் பிரிவின் பிரதானிகள்,
அமைச்சின் அதிகாரிகள் பத்திரிகை முறைப்பாட்டு ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். ஊடகங்கள் பின்பற்றும் நடைமுறைகள் மற்றும் அதனால் ஏற்படும் சமூக பாதிப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே, தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் தமிழ் திரைப்படங்கள் வன்முறைகளை தூண்டுவதாக அமைவதால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் வீதியில் பேஸ்புக் பார்த்து கொண்டு சென்ற இளைஞனிடம் போனை பார்த்து சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் கிளிநொச்சி உதயநகரில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை நம்மில் பலரும் வீதியால் செல்லும்போது அருகே செல்பவர்களை கவனிக்காது சமூக வலைதளங்களில் மூழ்குவது வழமை. இவ்வாறான செயல்கள் இதற்கு அண்மையிலும் கிளிநொச்சி வீதியில் 4 வழிப்பறிகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே வெளியே செல்கையில் கூடுமானவரை வீதியில் செல்லும்போது தேவையற்று மொபைலை நோண்டுவதை தவிர்த்துக் கொண்டால் ஆபத்துகளையும் திருட்டுகளையும் தவிர்க்கலாம். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கா சுகாஸ் கேள்வி ஒன்றை முன்வைத்துள்ளார். அதாவது, இனப்படுகொலை செய்த இராணுவத்திற்கும் விடுதலைக்காக போராடிய தமிழ் மக்களுக்கும் ஒரே இடத்தில் அஞ்சலி என்பதை உங்களால் ஏற்க உங்களால் எவ்வாறு முடிந்தது என சி வி விக்னேஸ்வரனை சுகாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், சில வருடங்களுக்கு முன்னர் உங்களை உங்கள் கட்சிய முதலமைச்சர் பதவியிலிருந்து அகற்றி அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த முற்பட்டனர். இதன்போது கட்சி பேதங்களை கடந்து உங்களுக்காக வீதிக்கு இறங்கியதை இட்டு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். இனி ஒரு நிமிடம் கூட தமிழ் தேசிய அரசியலில் நீடிக்க தகுதியற்றவர் நீங்கள் என கடும் காரசாரமாக தனது கருத்தினை முன்வைத்துள்ளார். இந்தியாவும் தமிழ் கட்சிகளும் திரைமறைவில் காதல் கொண்டால் அது இலங்கைக்கு ஆபத்தாக அமையும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் சந்திக்க உள்ளனர் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை மறுத்துள்ள நிலையில் சரத் வீரசேகர மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்தியாவில் நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் செயற்படுகின்றன. இதன் வெளிப்பாடாகத்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ் கட்சிகள் சந்திப்பதற்கு திரைமறைவில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதன் ஏற்பாட்டாளராக இலங்கைக்கான இந்திய தூதரகத்தினர் செயற்படுகின்றனர். தீர்வு விடயம் தொடரில் பேச வேண்டுமெனில் இந்திய தரப்பினர் இலங்கை அரசுடன் பேச வேண்டும். அதேவேளை தமிழ் கட்சிகளும் தீர்வு விடயம் தொடர்பில் பேச வேண்டுமெனில் இலங்கை அரசுடன் பேச வேண்டும். அதை விடுத்து இந்தியாவும் தமிழ் கட்சிகளும் திரைமறைவில் காதல் கொண்டால் அது இலங்கையின் முன்னேற்றத்துக்கு ஆபத்தாக அமையும். இது தொடர்பில் இலங்கை அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எமது நாட்டின் கலாச்சார சீரழிவின் கேந்திர நிலையமாகவே அறகலைய போராட்ட களம் செயற்பட்டது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ என்ற நாமத்தை சிதைப்பதற்கு முற்பட்டனர். அதனால் தான் அவர் விகாரைக்கு செல்வதை கூட நகைச்சுவை விடயமாக மாற்றி அமைத்தனர். எனது தந்தையை மஹிந்த ராஜபக்ஷ கிளட்டு மைனா என விமர்சிப்பவர்கள் அவர்களின் பெற்றோரையும் கிளட்டு மைனா என கூறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என நான் கூறியிருந்தேன். அப்படியான சம்பவங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதனால் தான் இவ்வாறானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டும் என கூறியிருந்தேன். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைந்தமையை அடுத்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை திருத்தம் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதை ஆராய்வதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். டெஹியோவட்ட பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். டாலர் பிரச்சனை மற்றும் அந்நிய செலவாணி கையிருப்பு பாதுகாக்கும் வகையில் பல சந்தர்ப்பங்களில் பல பொருட்கள் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. விவசாயம், கடற்தொழில், கைத்தொழில் உள்ளிட்ட பல துறைகளில் ஈடுபட்டுள்ள மக்களின் கோரிக்கையே தற்போது சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி கொள்கையின்படி வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.